God willing, today we want to study Hebrews 11:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானால் இன்றைக்கு எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். இதினும் நான் தேவன் யொக்க சித்தமைத்தே ஹெப்ரீலக்கு ராசின பத்திரிக பதக்கொண்டோ அத்தியாயமு ஆறோ வாக்கியம் மனமு தியானிச்சதுமு. But without faith, it is impossible to please him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் லேக்குண்டா தேவனுக்கு இஷ்டுடையுண்டு அசாத்தியமு. So if faith is pleasing God, then more faith will be pleasing God more. விசுவாசத்தினால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், அதிக விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தரை அதிகமாக நாம் பிரியப்படுத்துவோம். விசுவாசம் சேத மனம் தேவனுக்கு இஷ்டலமுகா உண்டினட்லயே அதிகமான விசுவாசம் வல்ல கலிகினப்படு அதிகமுகா மனம் தேவனுக்கு பிரியப்படுத்தగలము. So also if faith is pleasing God, doubt will be displeasing God. அதேவனமாக விசுவாசம் விசுவாசத்தினால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போம் என்றால் நமக்குள்ளே சந்தேகம் காணப்படும் என்றால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்தாதவர்களாகவும் இருப்போம். விசுவாசம் ద్వారా మనం దేవునికి ఇష్టలముగా ఉండినట్లయితే సందేహమును బట్టి మనం దేవునికి అయిష్టలముగా మారుచున్నాము. In this Hebrews 11 we read so many people's names. எபிரேயர் 11 அதிகாரத்திலே எத்தனையோ நபர்களுடைய பெயர்களை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 அத்தியாயம் அந்து எந்தரோ மனுஷல யொக்க பெயர்களை நாம் చదువుచున్నాము. All those names recorded in Hebrews 11, they all pleased God. எபிரேயர் 11 அதிகாரத்திலே யாருடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே கர்த்தரை பிரியப்படுத்தினவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர் 11 அத்தியாயம் அந்து எவரி பெயர்லெல்லாம் கூட வ்ராயபடினவோ வாரந்தரும் கூட தேவனுக்கு இஷ்டலுகா உண்டிரி. For example, earlier verse 5 says about Enoch, before his translation, he had this testimony that he pleased God. இதற்கு முந்தின வசனத்திலே, அதாவது 5 வசனத்திலே ஏனோக்க பற்றி விதமாக வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். దీనికి పై వాక్యంలో 5వ వాక్యం అందు హానోకును గురించి మనం చదివినప్పుడు అతను కొనిపోబడక మునుపు దేవునికి ఇష్టుడయుండెను. We are also called to please God. நாமும் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். మనం కూడా దేవునికి ఇష్టలముగా ఉండటకు పిలువబడి ఉన్నాము. That is why we read this Hebrews chapter 11. That chapter is not closed. ஆகவே எபிரேயர் 11 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் அத்துடன் முடிவடைவதில்லை. அந்த చేతైక హెబ్రీ 11వ అధ్యాయమో ఇంకనో దానితో పాటు పూర్తి కాలేదు. That is why the last verse, it says, 40th verse, God having provided some better thing for us, that they without us should not be made perfect. ஆகவே தான் எபிரேயர் 11 அதிகாரம் கடைசி வசனத்தை 40 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சேத்தனே எபிரேயர் 11 அத்தியாயமு 40 வாக்கியம் சதுவினப்படு மனமு லேக்குண்டா சம்பூர்ணலு காக்குண்டு நிமித்தமு தேவுடு மனக்குறகு மறு சிரேஷ்டமைன தானினி முந்துகா சித்தப்பரிச்சனு. In other words, without us coming to this chapter, this chapter will not be made perfect. வேறு வார்த்தைகளிலே நாமும் அந்த இடத்திற்கு வராவிட்டால் இந்த அதிகாரமானது முடிவடையாது. அனகா மனமு லேக்குண்டா செப்பினப்படு மனம் ஏ அத்தியாயமனக்கு ராக்குண்டா உண்டினட்லைதே அது சம்பூர்ணமு காலேது. Although Hebrews 11 can be called the list of heroes of faith, it also can be rightly called the list of heroes who pleased God. எபிரேயர் 11 அதிகாரத்தை விசுவாச வீரரின் பட்டியல் என்று சொன்னாலும் கூட வேறொரு விதத்திலே அதை கர்த்தரை பிரியப்படுத்தினவர்களுடைய பட்டியல் என்றும் சொல்லலாம். எபிரேயர் 11 அத்தியாயமோ விசுவாச வீரர்கள் யொக்க பட்டிக அன்னு செப்பினப்படிக்கு நீ மறு யொக்க மாட்டல்லோ தேவனுக்கு இஷ்டலைனட்டுவண்டி ஆ வீரர்கள் யொக்க பட்டிக அன்னு மனம் செப்பவச்சுனு. Our final transportation from this earth to glory will be by faith or by pleasing God. கடைசியாக இந்த பூமியிலிருந்து நாம் பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுவது விசுவாசத்தினாலே உண்டாகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, அல்லது தேவனை பிரியப்படுத்துவதன் மூலமாக உண்டாகிறது. மனம் சிவருகாய்க்க பூமி நுண்டி பரலோகம் கொனிப்போபடுட்டா லேகமான ரூபாந்திரம் அனு செப்பினப்படு அது விசுவாசமன் பட்டி ஜருகுனு லேக மனம் தேவனுக்கு இஷ்டலமுகா உண்டுட்டன் பட்டி ஆ காரியம் ஜருகுனு. How can we please God? நாம் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும்? ஏலோகன மன தேவனுக்கு மனம் இஷ்டலமுகா உண்டகலமு. By faith. விசுவாசத்தினாலே. விசுவாசமு ద్వారా. That original word for that in Greek for that also signifies
faithfulness. கிரேக்க மொழியிலே இதற்குரிதான அந்த மூல பாஷையிலே அந்த பதத்திற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அதாவது உண்மை. கிரேக்க பாஷையில தினக்கு மூல பாஷையில ஒரு அர்த்தம் கூட ஈடுபடினது, அதுயே நம்மகத்வமு. 23 times in Hebrews chapter 11 we read this word faith. இந்த எபிரேயர் 11 அதிகாரத்திலே விசுவாசம் என்கிறதான வார்த்தை 23 முறை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 அத்தியாயம் அந்த இக விசுவாசம் అన్నటువంటి మాటను 23 సార్లు మనం చదువుచున్నాము. All the time the Greek meaning, the Greek word is pistis, P-I-S-T-I-S, pistis. இந்த 23 முறையும் கிரேக்க மொழியிலே பிஸ்டிஸ், P-I-S-T-I-S என்கிறதான பிஸ்டிஸ் என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 23 சார்ல கூட இக்க விசுவாசம் அந்த மாட்ட உபயோகிச்சபடினப்படு அது கிரீக் பாஷையந்து பிஸ்டிஸ் అన్నటువంటి மாட்ட உபயோகிச்சபடி என்னது. In other words, faithfulness. வேறு வார்த்தைகளே உண்மை அல்லது உண்மையா இருப்பது, லேக அது நம்மகத்வம் சூச்சின்னது. So we can read that Hebrews chapter 11 verse 6 like this. But without faithfulness, it is impossible to please God. ஆகவே எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தை விதமாக நாம் வாசிக்கலாம். உண்மையா இல்லாமல் போனால் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அந்த சேத்த எபிரேயர் 11 அத்தியாயமும் 6 வாக்கியமும் மீளாகன சதவச்சனு, நம்மகமுகா லேக்குண்டா தேவனுக்கு மன் இஷ்டலுகா உண்டுட அசாத்தியமு. So, all those heroes of faith mentioned in Hebrews chapter 11, they were faithful to God for the revelation or truth revealed to them. ஆகவே எபிரேயர் 11 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாச வீரர்கள் எல்லோருமே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான தேவனுடைய சத்தியத்திற்கு அல்லது உண்மைக்கு அவர்கள் உண்மை வசனத்திற்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அனகா எபிரேயர் 11 அத்தியாயத்திலே செப்படின இக்க விசுவாச வீரர்களந்தரும் தமக்கு பயல்பரச்சபடினட்டு பிரகடனக்கு தமக்கு ஈபடினட்டு சத்தியமுனக்கு வாரு நம்மகமுகா ஜீவிஞ்சிரி. சோ if we are faithful to God given revelations and truths, we also will be faithful to God and God will be pleased with us. தேவன் நமக்கு கொடுக்கிறதான வெளிப்படுத்தல்கள் சத்தியங்கள் இவைகளுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம், தேவனும் நம்மிடத்திலே பிரியமுள்ளவராக இருப்பார். தேவனும் மனக்கு அனுகிரகించిన பிரகடனலுக்கு சத்தியமுலக்கு நம்மகமுகா மன முண்டினப்படு மனக்கு தேவனுக்கு கூட மன நம்மகமுகா மன முண்டேதுமோ அட்டுவண்டி சமயம் வந்து மன தேவனுக்கு மன இஷ்டலமுகா உண்டேதுமு. Enoch by faith he pleased God, therefore he was translated or raptured. ஏனோக்கும் கூட விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமானவனாக நடந்து கொண்டான். ஆகவே அவன் அந்த விசுவாசத்தினாலே மறுரூபமாக்கப்பட்டான் அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசம் துவாரானே ஹானோக்கு கூட தேவனுக்கு இஷ்டடுகா உண்டேனு, தானின் பட்டி அத்திர கொனிப்போபடேனு லேக ரூபாந்தரப்படேனு. Do you know, beloved ones, there is a possibility Jesus may come today? அருமையாளர்களே, இன்றைக்கு இயேசு வரக்கூடியதான் ஒரு தருணம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? பிரியலாரா, ஒருவேளை இயேசு இக்க தினம் நான் ராவச்சுனு அந்த காரியம் மீக்கு தெரியுனா? There is a possibility Jesus may come this morning. இந்த காலை வேளையிலும் கூட இயேசு வரக்கூடியதான ஒரு வாய்ப்பு உண்டு. இயக்க வதே காலம்னா கூட மன இயேசு ராவச்சுனு. There is a possibility before we finish this Bible study Jesus may come. இந்த வேத பாடத்தை நாம் முடிப்பதற்கு முன்பாக இயேசு வரக்கூடும், அப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு உண்டு. இயக்க வேத பட்டமும் மன முகிஞ்சிட்டக்கு முந்துகா மனக்க இயேசு ராவச்சுனு. So we must have a dedication, Lord, I want to be faithful to the truth you have revealed to me. கர்த்தாவே, நான் நீர் எனக்கு வெளிப்படுத்தினதான சத்தியத்திற்கு நான் உண்மையாய் இருக்க முடியாக விரும்புகிறேன் என்கிறதான ஒரு தீர்மானம் நமக்கு காணப்பட வேண்டும். பிரபுவா, மீர் நாக்கு பயல்பரிச்சினட்டு சத்தியமுனக்கு நே நம்மகமுகா உண்டுனு அன்னட்டு தீர்மானமும் மனல உண்டவலெனு. A rapture is going to be a glorious moment. எடுத்துக்கொள்ளப்படுவது என்று சொல்வது அது ஒரு மகிமையான ஒரு நேரமாக சனமாக காணப்பட போகிறது. ராக்கடா லேக மனக்கு கொனிப்போபடுட்டான் செப்பினப்படு அது சாலா மகிமகரமாயினட்டுவண்டி க்ஷணமுகா உண்டுனு. Elijah was taken up. ஏலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏலியா கொனிப்போபடினு. But some of the sons of the prophets went around searching for Elijah. Maybe God might have, or some spirit might have taken him and put him down under the valley or somewhere. They were all searching for Elijah.
ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தீர்க்கதரிசியின் புத்திரர் எலியாவை ஆவியானவர் கொண்டு போய் ஏதாகிலும் ஒரு பள்ளத்தாக்கிலோ ஒரு மலையின் மேலோ வைத்திருப்பார் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் எலியாவுக்காக தேடினார்கள் அயிதே பிரவக்தல சிஷ்யர்களோ கொந்தரு யெகோவா யొక్క ఆత్మ ఏలియాని ఎత్తి ఒక పర్వతం మీదనైనను ఒక లోయందనైనను వేసి ఉండనేమో అని చెప్పి అతను వెతుకుటకు వెళ్ళిరి మేబీ టుడే జీసస్ మే కమ్ అండ్ బై ద గ్రేస్ ఆఫ్ గాడ్ వి ఆల్ విల్ గో అప్ ఒకవేళ ఇందికి యేసు వందాల్ కత్తడి కృపయనాలే నామ ఎల్లోరుం ఎత్తుకొల్లపడువు ఒకవేళ ఈ దినమున యేసు వచ్చినట్లయితే దేవుని కృపను బట్టి మనమందరము కొనిపోబడదుము మేబీ యాస్ యూజువల్ సమ్ అవుట్సైడర్స్ మే కమ్ ఫర్ ప్రయర్ అండ్ దే విల్ ఫైండ్ నోబడీ ఇన్ ద ప్రయర్ చైన్ రూమ్ They may look here and there, and where they are hiding on God, they will be wandering for some time. எப்பொழுதும் போல வெளியிலிருந்து வருகிறவர்கள் இந்த நம்முடைய விசுவாச வீட்டுக்குள்ளே வந்து பிரேயர் செயின் ஹாலில் வந்து இவர்கள் எல்லாரும் எல்லோரும் எங்கே சென்றார்கள் எங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கும் இங்குமாக நமக்காக எல்லா இடங்களிலும் சுற்றி நம்மை தேடக்கூடும் அட்டுவண்டி சமயம்லோ பயிட்டு நுண்டு எவரைனா கூட மன யொக்க கொலுசு பிரார்த்தனைக்கு ராவச்சுனோ அக்கட எவரு கூட கனபடரு இட்டுவட்டு விசுவாச கிரகம்லோ அந்தன்னு வெதுக்கெதரு எவரு கூட கடமடக்குண்டா உந்தரு வீரந்தரு எக்கடிக்கு வெள்ளி உந்தரு அனு செப்பி வாரு ஒருவேளை விபிராந்தி நொந்தவச்சுனு Outsiders come to know Saints are gone. There will be a great cry in this world. வெளியில் உள்ளவர்களுக்கு பரிசுத்தவான்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள் என்று கேள்விப்படும் பொழுது ஒரு பெரிதான கூக்குரல் உண்டாகும் பரிசுத்தலந்தர் கூட எத்தபடி உன்னாரு இக்க லோகம் நுண்டி வார் கொனிப்போபடி உன்னாரி பயிற்றுன ஜனலந்தர் கூட வினினப்படு தானின் பட்டி வார் மத்தியிலோ கேக்கலு அறுப்புலு வினபடிச்சு உண்டுனு Of the shadow when the people of Israel left Egypt there was a great cry in every house in Egypt இதற்கு நிழலாட்டமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட பொழுது எல்லா வீடுகளிலும் ஒரு பெரிதான கூக்குரல் உண்டானதாக நாம் பார்க்கிறோம் தீனிக்கு சாதிருசியமாக இஸ்ரவேல் பிரஜலு ஐகுப்து தேசம் விடுச்சி வார் பயிட்டுக்கு வச்சின வேள ஐகுப்தியில் அந்த மத்தியிலோ கூட கேக்கலு கோஷா வினபடி உன்னதி Although their cry was because of some another reason but their cry was made when people of Israel left for Canaan அவர்கள் வேறொரு காரணத்து நிமித்தமாக அவர்கள் கூக்கரலிட்டு அழுதாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டுதான் அந்த நேரத்திலே அந்த கூக்குரல் உண்டானது வாரியிலாகன ஏற்றி கேக்கல் வேட்டக்கு மரியக்க காரணம் உண்டினப்படி இஸ்ரேல் ஜனங்களும் ஐகுப்தின் விடுச்சினட்டு வேள வாரியிலாகன கேக்கல் வேசி உன்னாரு Similarly, when the spiritual Israel will be lifted to spiritual Canaan, these Egyptians, the sinners, backsliders, There will be a great cry. அதேவனமாக ஆவிக்கிற இஸ்ரேவேலர் ஆவிக்கிற கானானுக்கு உயர்த்தப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எகிப்தியர் அல்லது பாவிகள் பின்மாற்றக்காரர் மத்தியிலே பெரிதான கூக்குரல் உண்டாகும் அலாகனே ஆத்மீயமானவன் இஸ்ரேலில் அனைவரும் மனமோ இக்க பூமி நுண்டி கொனிப்போபடினப்படு ఈ యొక్క ఐగుప్తీయులు అని చెప్పినటువంటి పాపులు వెనకబడిపోయినటువంటి వారి మధ్య మహా ఘోష ఏడ్పు కేకలు వినబడును కమింగ్ బ్యాక్ టు హీబ్రూస్ చాప్టర్ 11 వర్స్ 6 For he that cometh to God must believe that he is. எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்துக்கு நாம் திரும்பி வருவோம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் எபிரேயர் 11 அத்தியாயம் 6 வாக்கியம் நமக்கு திரும்பி வச்சதுமு தேவன் யத்துக்கு வச்சுவாடு ஆயன உன்னாடனி நம்மவலினு கதா He that cometh to God must believe. That word believe is different from faith. ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்கிறதான் அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தின் படி வித்தியாசமான வார்த்தையாக இருக்கிறது இக்கட தேவன் யுத்தக்கு வச்சுவாடு ஆயன உன்னாடனி நம்மவலின கதா வராயபடினது இக்க நம்முட்டக்கு விசுவாசம் மத்திய சால பேதம் உன்னது இதற்கு முன்பாக நாம் கற்றுக்கொண்டது போல கிரேக்க மொழியிலே விசுவாசம் என்றால் உண்மையா இருப்பது என்று நாம் கற்றுக்கொண்டோம் இதுக்கு முன்பாக மனம் நேர்ச்சிக்கொண்டு விசுவாசம் அனகா கிரீக் பாஷலோ அது நம்மகத்வமு அன அர்த்தமு Here the word believe, the Greek word means trust or rely on. இந்த இடத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்கிறதான வார்த்தை நம்ப வேண்டும் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது கத்தரிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதனுடைய கருத்தாக இருக்கிறது இக்கட நம்ம வலினு கதா அனு வ்ராயபடினது அனகா மனம் தேவுனி அந்த மன நம்பிக்கை உஞ்சுட ஆயனன் மாத்திரமே மனம் ஆசிரியச்சுட அனு அர்த்தம் இச்சுச்சுன்னது God created man that man may live trusting in God
மனுஷன் தேவனிலே நம்பிக்கையா இருந்து ஜீவிக்க முடியாகவே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் தேவடு மனுஷனை சிருஷ்டிச்சின்னாடு எందుకనగా மனுஷుడు தேவుని యందు మాత్రమే తనిక నమ్మికను ఉంచవలెను that is why the central verse in the bible is psalm 118 verse 8 ஆகவே வேதாகமத்தின் மைய பகுதியிலே காணப்படுகிறதான அந்த வசனம் 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் அந்த சேத்தனை இக்க பரிசுத்த கிரந்தம் యొక్క மத்திய வாக்கியமு 118வது கீர்த்தன 8வது வாக்கியமாய் உள்ளது it is a correct center bible verse இது தான் வேதாகமத்தின் நடு வசனமாக காணப்படுகிறது இதுயே பரிசுத்த கிரந்தம் యొక్క சரிகா மத்தியல உள்ள வாக்கியமாய் உள்ளது that verse says it is better to trust in the lord than to put confidence in man மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்ற அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இக்கட வாக்கியமந்து மனுஷులను நம்புகொనుట కంటే యెహోవాను ఆశ్రయించుట మేలు అని చదువుచున్నాము so the central verse in the bible is speaking about trusting in god ஆகவே வேதாகமத்தின் மைய பகுதியிலே காணப்படுகிற அந்த நடு வசனமானது கர்த்தரிலே நம்பிக்கையா இருப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சேத்தனே பரிசுத்த கிரந்தம் యొక్క மத்திய வாக்கியமందు మనం దేవుని యందు నమ్మిక ఉంచి ఆశ్రయింపవల్లని వ్రాయబడి ఉన్నది that is the central truth also இதுதான் அந்த மைய பகுதியாக இருக்கிற அந்த சத்தியமாகவும் இருக்கிறது இது சத்தியமன கூட చాలా முக்கியமானటువంటి భాగంగా కనబడుచున్నది one man of god says If you want to be in the center of God's will, go to the center of God's word. ஒரு தேவனே மனுஷன் இவ்விதமாக சொல்கிறார் நீங்கள் தேவ சித்தத்தின் மத்தியிலே இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தின் மத்திய பகுதிக்கு நீங்கள் செல்லுங்கள் ஒక దైవజనుడిలాగనే చెప్పెను నీవు దేవుని యొక్క చిత్తం యొక్క మధ్యలో కనబడ కోరినట్లయితే దేవుని యొక్క వాక్యం యొక్క మధ్యకు నువ్వు వెళ్ళుము అని చెప్పెను In other words, a man who cannot trust God can never be found in the center of God's will வேறு வார்த்தைகளிலே சொல்வோம் என்றால் கர்த்தரிலே நம்பிக்கையா இராததான மனுஷன் அவன் எவ்விதத்திலும் தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே காணப்பட முடியாது அனகா ஒకడు தேவன் నందు నమ్మిక ఉంచి ఆయన ఆశ్రయింప లేకుండా ఉండినట్లయితే అతడు దేవుని యొక్క చిత్తం యొక్క మధ్యలో ఎన్నడూ కూడా కనబడలేడు in the people in the world our believers they may not be able to fully trust the lord like we do உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் நம்முடைய விசுவாசிகளும் கூட நாம் கர்த்தரிலே முற்றிலுமாக நம்பிக்கையா இருப்பது போல அவர்களால் இருக்க முடியாது லோகம்ல உள்ள ஜனலும் மன யொக்க விசுவாசிகளும் கூட மன பிரபு பட்ல மன பூர்த்தி நம்பிக்கை உஞ்சினட்லுகா வார் பூர்த்திகா நம்பிக்கை உஞ்சலேரு to some extent they have to trust in the salary the income and the land revenue or various other income they have to trust to look after their children and family அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர்கள் கவனித்து பராமரிக்க முடியாது அவர்கள் கிடைக்கிறதான சம்பளம் அவருடைய வருவாய் அவருடைய நிலத்தின் பலன் இப்படிப்பட்டதான பல காரியங்களிலே அவர்கள் ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது வாரு கொந்த பரிமித்துக்கு மாத்திரமே பிரபுனந்த நம்பிக்கை உஞ்சதுரு கொந்த பரிமித்துக்கு வார யொக்க ஜீத்தம் மீதனு வாரி பூமி யொக்க ராபடி மீதனு இட்டுவன்டி காரியமுல மீத வாரு தம் யொக்க நம்பிக்கை உஞ்சதுரு That is why we servants of God, why we left everything and came to prove to the whole world that God can be trusted for everything, every moment of our life. தேவனுடைய ஊழியக்காரராகிய நாம் ஏன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த ஊழியத்திற்கு கடந்து வந்தோம் தேவனை எல்லா விதத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றுக்காகவும் நாம் நம்ப முடியும் எல்லாவற்றுக்கும் அவரிலே நம்பிக்கையா இருக்க முடியும் என்பதை முழு உலகத்திற்கும் நிரூபித்து காட்ட முடியாகவே நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோம் தெய்வ சேவகுலமான மனமோ எந்த நிமித்தமும் இல்லாமல் சமஸ்தமும் வதிலிப்பெட்டி மனம் வச்சியுன்னாமோ ఎందుకనగా లోకమునకు మనం నిరూపించవలెను మన ప్రభు పట్ల మనం ఆశ్రయించినట్లయితే ప్రతి సమయమందును ప్రతి కార్యమునకు కూడా ప్రభు మనకు దయచేయనని ఆ కార్యం నిరూపించుటకు వచ్చి ఉన్నాము we should not let anybody know our personal needs నమ్ముడి తనిపెట్టదాన తేవేగలై ఒరువరుకుం నాం అరివిక కూడదు మన వ్యక్తిగత అవసరములు ఇతరులు తెలుసుకున్నట్లుగా వారికి మనం తెలియజేయకూడదు we should not tell others pray that we need money for that That is indirectly we are asking money from others. இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக பணம் தேவைப்படுகிறது இதற்காக ஜெபியுங்கள் என்று நாம் ஒருவிடத்திலும் சொல்லக்கூடாது இது நாம் மறைமுகமாக பணத்திற்காக கேட்பதற்கு அடையாளமாக இருக்கிறது மாக்கு தனமும் டப்பு காவல்னு பிரார்த்தனை செய்யுடு அனு செப்பி மனம் அலாக தெளிச்செய்யக்கூடாது இலாக மனம் செப்பினட்லைத்தே பரோட்சமுகா மனமு இத்தலி யொத்த டப்புனு அடிகினட்லுகானே உன்னதி Wherever need a telling your elders
That is all right because they are like your father and mother. உங்களுக்கு சில சமயங்களிலே தேவைப்படும்போது உங்களுடைய மூத்தவர்களிடத்திலே நீங்கள் சொல்வது தவறில்லை ஏனென்றால் அவர்களே உங்களுக்கு தகப்பனாக தாயாக இருக்கிறார்கள் கொன்னிசார்லு மீக்கு அவசரத்தை ஏற்படினப்படு மீ பெத்தவாரை எதை செப்பட்டல தப்புலேது ఎందుకనగా వారు తల్లులు వలే తండ్రులు వలే ఉన్నారు In Psalm verse 20 chapter 21 1 to 7 it speaks the greatest blessings of trusting in the Lord 21 சங்கீதம் முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரிலே நம்பிக்கையா இருப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறதான பெரிதான ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது 21 கீர்த்தனா மொதட்டு 7 வாக்கியம்லாம் சதவினப்படு பிரபுயந்து மன் நம்பிக்கை உஞ்சிட்டன் பட்டி மன கழுகுன மிக்கலி சிரேஷ்டமைனட்டுவன்டி ஆசீர்வாதம்லாம் குச்சி வராயிபடி என்னதி I don't think anywhere else we can find so much of blessedness so much of blessings that we receive by trusting in God is stated கர்த்தரிலே நம்பிக்கையா இருப்பதின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதத்தை போல அவ்வளவுக்கு அதிகமான அவ்வளவு பெரிதான ஆசீர்வாதத்தை வேற எந்த இடத்திலும் நம்மால் கண்டுகொள்ள முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன் இக்கட மனம் சதுச்சினட்டுகா தேவுன் யந்து நம்பிக்கை உஞ்சிட்டன் பட்டி மனம் பொந்தினட்டுவன்டி இந்த கொப்ப சிரேஷ்டமைனட்டுவன்டி ஆசீர்வாதம்லு மறு எக்கடைனா கூட மனம் சதவுகலமா அன் செப்பி எனக்கு தெளியட்டுலேது Psalm 21:7 says for the king trusteth in the Lord 21 சங்கீதம் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் என்று பார்க்கிறோம் 21 கீர்த்தனா 7 வாக்கியமந்து ஏலையனகா ராஜு யெகோவா என்று நம்பிக்கை உஞ்சுச்சுன்னாடு Those who put their trust only in the Lord they are not ordinary people they are kings கர்த்தரிலே மாத்திரம் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் சாதாரணமான மனுஷர் அல்ல அவர்கள் ராஜாக்களாக இருக்கிறார்கள் யெகோவா என்று மாத்திரமே நம்பிக்கை உஞ்சுவாரு சாதாரணமான ஜனுலு காரு வாரு ராஜுலு The king trusteth in the Lord. Raja kattarile nambikiya irukkar. Raju Yehova endu nambika unchuchunnadu. Right from the first verse, all these are based on the blessings in trusting in the Lord. Mudalam vasanam thodangi ellame kattarile nambikiya irupadin moolamaga petrukolugiradhan aasirvadathai saarndadhagave ezhudapattirukkirathu. Modati vakyam modalukoni devun endu nambika unchitan batti kalugu aasirvadamlanu vraayabadi innadi. The first verse is starting The king shall joy in thy strength. முதலாம் வசனத்திலே கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார் என்று ஆரம்பிக்கிறது மொதட்டி வாக்கியம் வந்து யெகோவா ராஜனி பலமுன பட்டி சந்தோஷிச்சுச்சுன்னாடு So those who trust in the Lord they are not only kings they have joy of the Lord. ஆகவே கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் அவர்கள் ராஜாக்களாக இருப்பது மாத்திரமல்ல அவர்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் தேவன் யந்து நம்பிக்கை உஞ்சுவாரு ராஜல் மாத்திரமே காது வாருக்கு தேவன் யொக்க சந்தோஷம் உன்னதி They have the strength of God. அவர்கள் தேவனுடைய வல்லமையுடையவர்களாக இருக்கிறார்கள் வாருக்கு தேவன் யொக்க பலம் உன்னதி And they will have the final salvation of the Lord. அவர்களுக்கு தேவனுடைய கடைசி ரட்சிப்பும் உண்டாயிருக்கும் வாருக்கு தேவன் யொக்க கடவுளி ரட்சண கூட உன்னதி And verse 2 thou has given him his heart's desire and has not withholden the request of his lips இரண்டாம் வசனத்திலே அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் இரண்டாம் வாக்கியம் வந்து அத்தனை மனோபிஷ்டமு நீவு சஃலம் செய்யுச்சுனாவு அத்தனை பெதவுள்ளோ நுண்டி வச்சின பிரார்த்தனா நீவு மானக அங்கீகரிச்சுச்சுனாவு when we are trusting in the lord god will grant the desires of our heart நாம் கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் தேவன் யந்து நம்பிக்கை உஞ்சினப்படு பிரபு மனக ஹிருதய வாஞ்சலனு ஆயன சஃலம் செய்யுனு And thou hast not withholden the request of his lips அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் ஆயன பெதவுள்ளோ நுண்டி வச்சின பிரார்த்தனா நீ மானக அங்கீகரிச்சுச்சுன்னாவு Then can you see they are written Selah அந்த இடத்திலே சேலா என்று எழுதப்பட்டிருக்கிறது இக்கட சேலா என்று வராயபடி என்னதி Wherever particularly in the Psalms we read Selah, what is the meaning of that? சங்கீதத்திலே எங்கெல்லாம் சேலா என்று நாம் வாசிக்கிறோமோ அதனுடைய அர்த்தம் என்ன கீர்த்தனலோ மனம் எக்கடெல்லாம் சேலான் சதுச்சுன்னாமோ தானே அர்த்தம் ஏமாயின்னதி It may show some musical rhythm in Hebrew language. எபிரிய மொழியிலே அது ஒரு இசையின் ஒரு பதமாக காணப்படுகிறது எபிரி பாஷ என்று அது ஒரு சங்கீத ராகமாய் உண்டவச்சுனு பட் த மீனிங் ஆஃப் சேலா போஸ் அண்ட் திங்க் ஆனால் சேலா என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் சற்று நின்று நீ சிந்தித்து பார் ஆனால் சேலான்னு மாட்டக்கு அர்த்தம் ஏமனகா கொஞ்சம் நுவி கண் நிலவுமோ தீனு குறிச்சு நம்ம ஆலோசிச்சுமோ சோ மெனி பிளேசஸ் வி ரீட் இன் த பைபிள்
செலா. வேதாகமத்தில் எத்தனையோ பகுதிகளிலே சேலா என்கிறதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வாக்கியம்ல மனம் அநேக சோட்ல சேலா அன்னட்டு மாட்ட மனம் சதவுகலுச்சுனா. So there are things we have to stop for a moment and meditate. There must be some deeper meaning in that word. சில காரியங்களை நாம் சற்று நின்று சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏனென்றால் அதிலே மிகவும் ஆழமான அர்த்தங்கள் அடங்கி இருக்கும். கொஞ்ச காரியம்ல மனம் கொஞ்சம் நிலச்சி மனம் ஆலோசிச்சு தியானிப்பவல்லன தான் இந்த லோத்தைனட்டு அர்த்தங்கள் கலவு. And third verse for the hush, thou preventest him with the blessings of goodness. மூன்றாம் வசனத்திலே உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து. மூடா வாக்கியம் வந்து சிரேஷ்கரமைனட்டு ஆசீர்வாதங்களோ நீ அதன் எதிர்கொண்டு சொன்னாவு. So those who put the trust in the Lord, there will be abundance of blessings in their life. ஆகவே யார் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவருடைய ஜீவிதிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அனகா பிரபு எந்த நம்பிக்கை உஞ்சுவாரு தமக்கு ஜீவிதம் அந்த சமிருத்திகரமான ஆசீர்வாதங்களை பொந்து கொந்துரு. Thou settest a crown of pure gold on his head. அவர் சிரசில் பொற்கிரீடம் அல்லது சுத்தமான அந்த பொன்னால் செய்யப்பட்டதான கிரீடத்தை நீ தரிப்பிக்கிறீர். அத்தனை தலைமீத அப்பரஞ்சி கிரீடமும் நீ உஞ்சியுனாவு. Crown of pure gold on the head means crowning purity in our thoughts. தலையின் மேல் பசும் பொன்னினால் செய்யப்பட்டதான கிரீடம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தையிலே அந்த தூய்மை என்கிறதான கிரீடம் காணப்படுகிறதே அது காட்டுகிறது. அப்பரஞ்சி கிரீட்டமோ மேலும் பங்கார கிரீட்டம் தரிப்பஜேசினாவன் செப்பினப்படு மன யொக்க தலம்பொலி அந்த பவித்ரத பரிசுத்தான கிரீட்டமோ தரிப்பஜெயபடி உன்னதி. In other words, we will have golden thoughts if we fully trust only in the Lord. வேறு வார்த்தைகளிலே நாம் முற்றிலுமாக கர்த்தரில் மாத்திரம் நம்பிக்கையாக இருப்போம் என்றால் பொன்னான எண்ணங்கள் நமக்கு காணப்படும். அனகா மனம் பூர்த்திகா தேவன் அந்த மாத்திரமே நம்பிக்கை உஞ்சினட்லைதே மனக்கு பங்காருமயமైన தலம்புలు మన మనసులో ఉండును. That's why we call the house of God faith home. ஆகவே தான் தேவனுடைய வீடை விசுவாச வீடு என்று நாம் அழைக்கிறோம். அந்த சேத்தனே தேவன் யக் இன்டினி மனமோ விசுவாச గృహము అని పిలుచున్నాము. We are trusting in God not simply to get food and clothes and money, no. ஏதோ நமக்கு தேவையான பணம் ஆகாரம் வஸ்திரங்கள் இவைகளை பெற்றுக் கொள்ளும் முடியாக மாத்திரம் நாம் கர்த்தரில் நம்பிக்கையா இருப்பதல்ல. ஏதோ மனக்கு அவசரமான டப்பு வஸ்திரములు ஆகாரம் కొరకు మన దేవుని యందు నమ్మిక ఉంచటలేదు. Trusting God proves that God is reliable to me. கத்தரிலே நம்பிக்கையா இருப்பது என்று சொல்லும் பொழுது கத்தர் நான் நம்பக்கூடியவராக எனக்கு காணப்படுகிறார் என்பதே அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பிரபு எந்த நம்பிக்கை உஞ்சிட்டான் செப்பினப்படு பிரபு நாக்கு நம்பதகின வாடகா உன்னாடு அன்னட்டு அர்த்தமும். When we have a need of money, then our thoughts will be to heaven, not to the believers. நமக்கு பணம் தேவைப்படும் பொழுது உடனடியாக நம்முடைய சிந்தை பரலோகத்திற்கு நேராக செல்லும் விசுவாசிகளை நோக்கி செல்லாது. மனக்கு ஏதேனும் டப்பு அவசரமா உண்டினப்படு மன யொக்க தலம்புலு பரலோகமுனக்கே வெள்ளுனு காணி விசுவாசுல யொத்தக்கு வெள்ளவு. So the Lord sets a crown of pure gold upon those who trust in the Lord means கத்த அவர்களே நம்பிக்கையா இருக்கிற சிரசின் மேல் பசும் பொன் கிரீடத்தை வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவனி அந்த நம்பிக்கை உஞ்சவார் யொக்க தல மீத அப்பரஞ்ச கிரீட்டமும் பிரபு உஞ்சுச்சுன்னாடு செப்பினப்படு. Those who trust in the Lord, they will have, their thoughts will have crowning purity. கத்தரிலே நம்பிக்கையா இருக்கிறவர்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் அவைகள் சரி சொல்லு தூய்மையான ஒரு கிரீடத்தை போல் பொற்கிரீடத்தை போல் காணப்படும். அனகா பிரபு எந்த நம்பிக்கை உஞ்சின வாரம் செப்பினப்படு வார யொக்க தலம்புலன்னி கூட கிரீட்டம் தரிப்பஜெயபடினவுகா உண்டுను. Fourth verse, he asked life of thee and thou gavest it him, even length of days forever and ever. நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார் நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். நான்காம் வாக்கியம் அந்த ஆயுசு நிம்மனி அத்தன் நின்று வரம் அடுகா நீவு தான் அத்தனுக்கு அனுகிரகிச்சுன்னாவு சதா காலம் நிலச்சு தீர்க்காயுவு நீவு தயச்சேசி உன்னாவு. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, தேர் ஆர் சம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத்ஸ் அபவுட் த பிளெஸிங் ஆஃப் ட்ரஸ்டிங் இன் தி லார்ட். கத்தருக்களின் நம்பிக்கையா இருப்பதன் மூலமாக பெற்றுக் கொள்கிறதான ஆசீர்வாதங்களை பற்றி சில விலையேறப்பட்டதான சத்தியங்கள் காணப்படுகிறது. பிரபு எந்த நம்பிக்கை உஞ்சிட்டு கூச்சி இக்கட அமூல்யமான சத்தியங்களும் கனபடுச்சுனவி. Perhaps many of us may be wondering, what is the meaning of that blessing that God is lengthening the days? How can God lengthen the days? தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார் என்று நாம் வாசிக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி கத்தரால் ஆயுசு நாட்களை கூட்டி தர முடியும் என்று நம்மளை சிலர் சிந்திக்கக்கூடும். கொந்தரு ஏலாகுன தேவுடு சதா காலம் நிலச்சு தீர்க்காயுனு அனுகிரகிச்சகலடு அனு செப்பி வாரிக்கு கொஞ்சம் சமஸ்யலு உண்டவச்சுனு.
A day has got 24 hours. ஒரு நாளிலே 24 மணி நேரம் காணப்படுகிறது. ஒரு தினம்னா 24 గంటల సమయం ఉన్నది. Do you mean to say if you trust in the Lord God will make the 24 hours into 25 hours? கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது 24 நாளைக்கு 24 மணி நேரத்தை தேவன் 25 மணி நேரமாக மாற்றுவார் என்று அர்த்தமா? தேவனியந்த நம்பிக்கை உஞ்சதன் பட்டி ఒక దినములో ఉన్న 24 గంటల సమయమును 25 గంటలుగా ప్రభు మార్చును అని అనుకుంటున్నారా? There is a spiritual truth hidden in it. இதிலே ஒரு ఆవికిరియ ఉన్మే అడంగి ఇరుకరుది. దీనియంద ఒక ఆత్మీయ సత్యము కలదు. Can you remember in the Bible a particular day became a very 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 long day? வேதாகமத்திலே ஒரு குறிப்பிட்ட நாள் மிகவும் நீண்ட ஒரு நாளாக மாறினது அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? பைபிள்ல ஒక దినమును చూచినప్పుడు అది చాలా పొడుగైనటువంటి దినముగా ఆయొక్క దినం అస్తమించకుండానే కనబడినది ఆ దినం తెలియనా? Anybody can say in whose days a particular day became a very long day? யாருடைய நாட்களில் அவிதமாக நடந்தது ஒரு குறிப்பிட்ட நாள் மிகவும் நீண்டதான ஒரு நாளாக மாறினது? எவரியొక్క దినముల్లో ఇలాగను జరిగినది ఒక దినం అస్తమింపకుండా అది చాలా పొడుగైన దినముగా మారియున్నది? By Joshua's days one particular day became a very long day. Sun, moon, all stood fast there. நா யோசுவாவின் நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட நாள் மிகவும் நீண்ட நாளாக மாறினது. சூரியன் சந்திரன் எல்லாமே அப்படியாக நின்று விட்டது. யெகோஷுவா యొక్క దినముల్లెందు ఒక దినము చాలా పొడుగైన దినముగా మారియున్నది. సూర్యుడు చంద్రుడు ఆకాశమధ్యమున వారు నిలిచిపోయిరి ఆ దినము అస్తమింపలేదు. So the day was literally lengthened that particular day. அந்த நாளிலே மெய்யாகவே அந்த ஒரு குறிப்பிட்ட நாளானது நீட்டப்பட்டது. அது அக்ஷர பிரகாரமானே ஆ தினம் ஆனது நிஜமானே பொடிகிம்பபடி உள்ளது. Of course we don't forget in Isaiah's time few minutes God extended, we don't forget that. ஏசாயாவின் நாட்டில் சில நிமிடங்களை கர்த்தர் நீட்டி தந்தார் அதையும் நாம் மறந்து போக வேண்டாம். ஏசாயா தினமுள்ளோ கூட கொஞ்ச நிமிஷம்லனு பிரபு பொடிஞ்சி உள்ளாடு அது கூட நாம் மறந்து போக கூடாது. But here almost whole day stood for, in other words 24 hours became almost 48 hours. ஆனால் இந்த இடத்திலே ஒரு முழு நாளாக அந்த சூரியனும் சந்திரனும் அவிதமாக நின்று போயின. அதாவது 24 மணி நேரம் ஏறக்குறைய 48 மணி நேரமாக மாறிவிட்டது. இக்கட சூரியனும் சந்திரனும் அலாகனே நிலச்சி போய் ஆ நாடெல்லாம் அஸ்தமிப்ப தரப்படலேது அனகா 24 గంటల సమయము ఒకవేళ 48 గంటలుగా మారి ఉండవచ్చును. Please read Joshua 10:12 and 13. யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரம் 12 13 வசனங்கள். யெகோஷுவா 10 அத்தியாயமோ 12 13 வாக்கியములు. Then speak Joshua to the Lord in the day when the Lord delivered up the Amorites before the children of Israel, and he said in the sight of Israel, Sun, stand thou still upon Gibeon, and thou moon in the valley of Ajalon. And the sun stood still, and the moon stayed until the people had avenged themselves upon their enemies. Is not this written in the book of Jasher? So the sun stood still in the midst of heaven, and hastened not to go down about a whole day. கர்த்தர் எம்மோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசோரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. In the past history, this is the only day we find God lengthened the day. கடந்த காலத்தில் இருக்கிறதான சரித்திரத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் தேவன் ஒரு நாளை அப்படி அவிதமாக நீட்டி கொடுத்ததாக பார்க்கிறோம். கத்த கால சரித்திரன் மனம் சதுவினப்படு இ ஒக்க தினமனு மாத்திரமே தேவடி இலாகனா பொடுகின்சி உன்னாடு. Do you know why God lengthened that particular day? Only in the history, only that day. இந்த முழு சரித்திரத்திலே இந்த ஒரு குறிப்பிட்ட நாளை மாத்திரமே கர்த்தர் நீட்டி கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? பூர்த்தி சரித்திரலோ கூட தேவுடு எந்த நிமித்தமோ ஈ ஒக்க தினமுன மாத்திரமோ பொடிகించి ఉన్నాడు అని మీకు తెలియనా? 12th verse we read the great reason why God lengthened that particular day. அந்த குறிப்பிட்ட நாளை கர்த்தரே நீட்டி கொடுத்தார் என்பதற்கு ஒரு மிக பெரிதான காரணத்தை 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 12 வாக்கியம் அந்தோ தேவுடு எந்த நிமித்தமும் இக்க தினமுன பொடிகின்றாடனி தானிக்கு தகினட்டு சாலா மஞ்சி காரணமோ கொப்ப காரணம் அக்கட வராயபடி உன்னதி. God
that they delivered the Amorites to be destroyed by the children of Israel. அந்த நாட்டிலே எமோரியர் இஸ்ரவேல் புத்திரரால் அழிக்கப்படும்படியாக எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேலில் எதிர்த்த அம்மோனியலர் நாசனம் செய்யட்டக்கு யெகோவா இஸ்ரவேலில் எதிர்த்த அம்மோரியலர் அப்பகின்ற தினமும். You know, beloved ones, to destroy Amalekites, destroy Moabites, Ammonites, and so many other enemy Philistines, God never stopped the sun and moon for that. அமலேக்கியரை மோவாபியரை பெலிஸ்தியரை இவ்விதமாக மற்ற எத்தனையோ ஜாதிகளை முறியடிக்கும்படியாக கர்த்தர் இவ்விதமாக ஒரு நாளை நீட்டிக் கொடுக்கவில்லை. அமலேக்கியலனோ மோயாபியலனோ பிலிஸ்தீலனோ அம்மோனியலனோ நிர்மூலம் செய்யட்டக்கு பிரபு ஒக்க தினமும் பொடுகின்றலேது. Then we should know why to destroy the Ammonites, Amorites, why God allowed that day to be lengthened, that all the Amorites may be destroyed. அவ்விதமாக இருக்கும் என்றால் எமோரியர் முறியடிக்கப்படும்படியாக அவர்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்படும்படியாக ஏன் ஒரு நாளை கர்த்தர் கூட்டி தந்தார் என்கிறதான காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இலாகுண்டகா அம்மோரியலனோ தேவடு நிர்மூலம் செய்யட்டக்கு எந்த கொருக்கு தேவடு இலாகன ஒக தினமந்தையு பொடுகின்றனாடனி மனம் தெளிசுக்கொன வல்லுனு. The spiritual meaning of Amorites means pride in its highest form. எமோரியர் என்று சொல்லும் பொழுது மிகவும் உச்சகட்டத்திலே காணப்படுகிறதான பெருமையாக இருக்கிறது. அம்மோரியலு அனு செப்பினப்படு சாலா உன்னதமுகா சிக்கராகிரம்லோ கனபடுச்சுன அந்த கொப்ப கர்வம் அயுன்னதி. Not ordinary pride, pride in the highest form. சாதாரணமான பெருமை அல்ல, மெத்த பெருமை, அதாவது மிகவும் உச்சக்கட்டத்திலே பெருமையின் உச்சக்கட்டம், அது பெருமையின் உச்சக்கட்டமாக இருக்கிறது. அது கர்வம் அனு செப்பினப்படு அது சாதாரணமாயினட்டுவண்டி கர்வம் காது, அது மிக்கிலி பகு கர்வபோத்துலை உன்னாரு, தானிக்க சிக்கராகிரம் நக்கு ஆ கர்வம் அந்த எத்துகா அண்டுகொனி உன்னதி. This spirit of Amorite, spirit of pride, does not allow us to humble ourselves. இந்த எமோரியனுடைய ஆவி, அதாவது அந்த பெருமையின் ஆவி, நம்மை தாழ்த்த முடியாத நமக்கு இடம் கொடுப்பதில்லை. அம்மோரிய ஆத்மா அனகா கர்வம் யொக்க ஆத்மா மன்னன் மன்மு தகிச்சுக்கொண்டக்கு விடுச்சுப்பெட்டது. Spirit of Amorite, spirit of pride, it doesn't allow us to come down. இந்த எமோரியருடைய ஆவி, எமோரியருடைய ஆவி, அந்த பெருமையுள்ளதான ஆவி, நம்மை நாம் தாழ்த்த முடியாத அது நமக்கு இடம் கொடுப்பதில்லை. அம்மோரியல் யொக்க ஆத்மா அனகா கர்வம் யொக்க ஆத்மா மன்னன் மன் தகிச்சுக்கொனி மனம் கிந்தக்கு வச்சுட்டக்கு மனக்கு என்னடு கூட விடுச்சுப்பெட்டது. Where do we read that? அதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? தீனின் குறிச்சு மனம் எக்கட சதுச்சுன்னாமும். Judges 1:34. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 34 வசனம். நியாயாதிபதிகள் மொதட்ட அத்தியாயமோ 34 வாக்கியமோ. And the Amorites forced the children of Dan into the mountain, for they would not suffer them to come down to the valley. எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். Here, Amorites did not allow Dan, the children of Israel, to come down from the mountain. He always want that the Dan should be on the top of the mountain of pride. இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த தான் புத்திரர் ஒருபோதும் கீழே இறங்கக்கூடாது, மேலே ஏறி சென்று அந்த பர்வதத்தின் மேலேயே இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அம்மோரியிலோ தானியிலனோ பல்லப்பு தேசம் திகனியக்கா மன்யம் வாரி வெள்ளகொட்டிரி அனகா இக்க அம்மோரியிலு தானியில் என்னடு கூட வாரு கிந்தக்கு திகராக்கூடாது, வாரு பர்வத்தம் மீதனே ஹெச்சைனட்டுவண்டி ஸ்தலముల மீதனே கனபடவல்லனி கோருச்சுன்னாரு. The Amorites forced the children of Dan into the mountain and they would not suffer them to come down. எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். அமோரியிலு தானியிலனு பல்லப்பு தேசம் நக்கு வெள்ளனியக்கா மன்யம்னக்கே வாரி வெள்ளகொட்டிரி. That is why we say spirit of Amorite means spirit of highest form of pride. ஆகவே தான் எமோரியருடைய ஆவி என்று சொல்லும்பொழுது பெருமையின் உச்சகட்டமாகி அந்த ஆவி என்று நாம் சொல்லுகிறோம். அமோரியல் யொக்க ஆத்மா மனம் செப்பினப்படு ஆ கர்வம் யொக்க எச்சையினட்டுவண்டி ரூபம்லோ கனபடிச்சினட்டுவண்டி பகு கர்வபோத்துலை உன்னாரு. This spirit does not allow us to humble ourselves. இந்த ஆவி நம்மை தாழ்த்த முடியாத நமக்கு அது இடம் கொடுப்பதில்லை. ஆத்மா மல்லன் மனம் தகிச்சுக்கொண்டக்கு மனக்கு சோட்டு இவ்வது. Even if we want to come down to the valley, no,
this spirit will make you to stay on the mountain of pride. நாம் பள்ளத்தாக்குக்கு இறங்கி வரும்படியாக பிரயாசப்பட்டாலும் கூட இந்த ஆவியானது இல்லை நீ அந்த பர்வதத்தின் மேலே உச்சக்கட்டத்தில் தான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை அது நெருக்கிக் கொண்டே இருக்கும். மனமு பள்ளம் நக்கு லோயிலோனிக்கு திகராவல்லன் கோரினப்படிக்கு நீக்கு ஆத்ம மலன் விடுச்சுப்பட்டது லேது நீ ஒక பர்வத்தம் மீதினே உண்டுமோ ஆ యొక్క శిఖరం మీదే నువ్వు పైన హెచ్చైన స్థలములోనే కనబడుమని మనం చెప్పుచు ఉండును. The Hebrew meaning of the word Amorite means mountaineer. The people who climb the mountains. எமோரியர் என்கிறதான அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே அதனுடைய அர்த்தம் மலை ஏறுகிறவர்கள். ఈ యొక్క అమోరీలని చెప్పినప్పుడు హెబ్రీ భాషలో దానికి అర్థమేదనగా పర్వతముల పైకి ఎక్కువాడు. We read in so many places Amorites always lived in the mountain. எத்தனையோ இடங்களில் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது எம்மோரியர் எப்பொழுதுமே மலைகளின் மேல் பர்வதங்களின் மேலே வசித்து வந்தார்கள். என்னோ சோட்ல மனம் சதுச்சுனாமோ இக்க அம்மோரியிலோ பர்வத பிரதேசமுள்ளோனே நிவசிச்சுவாரு. Always to be found in the mountain of pride. எப்பொழுதுமே பெருமை என்கிறதான் அந்த மலையின் மேல் அவர்கள் காணப்படுகிறார்கள். எல்லப்படு கூட அவரு கர்வமு அன்னட்டு பர்வத்தம் மீதுனே கனபடுச்சுனாரு. So this is one of the worst evil spirits that can disturb us. ஆகவே நமக்கு தொந்தரவு செய்யக்கூடியதான மிக மோசமான பொல்லாத ஆவிகளில் இது ஒன்றாக இருக்கிறது. மனக்கு தொந்தரவு கலிகின்றட்டுண்டி చాలా దౌర్భాగ్యమైనటువంటి ఒక దురాత్మగా ఇది కనబడుచున్నది. I want to become great. I want to be honorable. I want to be praised. I want to become a big preacher, teacher. I want to be a convention preacher or singer. A spirit of Amorites. ஒரு நான் பெரியவனாக மாற வேண்டும், கணம் பொருந்தினவனாக மாற வேண்டும், நான் ஒரு பெரிய பிரசங்கியாராக மாற வேண்டும், கன்வென்ஷன் பிரசங்கியாராக மாற வேண்டும், கன்வென்ஷனிலே பாடுகிறவர்களாக மாற வேண்டும், இவ்விதமாக ஒரு பெரிய ஆளாக மாற வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை நமக்குள்ளே தூண்டுகிறதான ஒரு ஆவி, அது பெருமையின் ஆவியாக எமோரியனுடைய ஆவியாக இருக்கிறது. நேனும் கொப்பவானிகா நேன் மாறவலினோ, பிரசித்தி காஞ்சின வக்திகா, கணம் கனத்தை நந்தினட்டு வக்திகா நேன் மாறவலினோ, பிரசங்கிகா நேன் மாறவலினோ, கன்வென்ஷன் பிரசங்கிகா, கன்வென்ஷன் ல பாட்ட பாடுவாருகா நேன் மாறவலினு, இதுஅந்தை கூட ஆ యొక్క అమోరీల యొక్క ఆత్మ, ఆ గర్వం యొక్క ఆత్మ మనల్ని ప్రేరేపించున్నది. God lengthened the day only once in history, that is to destroy the Amorites. முழு சரித்திரத்திலும் ஒரே ஒரு நாளை தேவன் குறிப்பாக நீட்டி கொடுத்தார். அதுவும் அந்த எமோரியரை அழிக்கும்படியாக தான் அந்த நாளை அவர் கூட்டி தந்தார். சரித்திர அந்தட்ல கூட பிரபு ஒக்கே ஒக்க தினமன் மாத்திரமே பொடிகின்றி உன்னாடு. அதே அமோரியலனு தேவுடு நிர்மூலம் சேசினட்டுவண்டி ஆ தினமு. God knew if we don't destroy the Amorites, the Amorites will destroy us. நாம் எமோரியரை அழித்து போடாவிட்டால் அவர்கள் நம்மை அழித்து போடுவார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். மனமு அமோரியலனு நாசனம் செய்யக்கூடா உண்டினட்லயே அமோரியலு மன்னன் நாசனம் செய்தரனி பிரபு எருகியுன்னாடு. The Amorites will never allow us to come down from the mountain into the valley. எமோரியர் நாம் பர்வதத்தை விட்டு பள்ளத்தாக்கு இறங்கி வரும்படியாக ஒரு நாளும் நம்மை அனுமதிக்க மாட்டார்கள். ஈ యొక్క அமோரியலு மனம் பர்வத்தம் மீது நுண்டி கிரிந்தக்கு திகி லோயல்லோனிக்கு வச்சுட்டக்கு என்னடு மனம் விடுச்சுப்பெட்டரு. Even though we cry and pray, Lord, I want to humble myself, you see a spirit inside. No, still, I want to have more money. I want to have more honor. I want to be in charge of a great thing. That spirit will be trying to, a spirit will try to dominate us. நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு ஜெபித்தாலும் கூட நான் பெரியவனாக மாற வேண்டும், எனக்கு அதிகமான பணம் தேவை, நான் ஒரு பெரிய காரியத்திற்கு பொறுப்புள்ளவனாக உத்தரவாதம் உள்ளவனாக மாற வேண்டும், இவ்விதமாக ஒரு ஆவி, அந்த பெருமையின் ஆவி, எமோரியருடைய ஆவி நமக்குள் இருந்து நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். மன்னன் மன்மு தகிச்சுக்கொண்டு வல்லனி மன் கண்ணீர் விடுச்சு மனம் பிரார்த்திச்சினப்படிக்கு கூட பெத்தவானிகா நேன் மாறவலினு லேக கொப்ப சங்கமனக்கு நேன் பாத்தியனுகா உண்டவலினு గొప్ప ఘనత నేను పొందుకొని వల్లని చెప్పి కమ్మోరీల యొక్క ఆత్మ, గర్వం యొక్క ఆత్మ మనం ప్రేరేపించుచు ఉండును. వి రీడ్ ఎర్లియర్ అండ్ జడ్జెస్ 1:34, ది అమోరైట్స్ ఫోర్స్ ద చిల్డ్రన్ ఆఫ్ దాన్ ఇన్ టు ద మౌంటైన్ ఫర్ దే వుడ్ నాట్ సఫర్ దమ్ టు కమ్ డౌన్ టు ద వ్యాలీ. ద చిల్డ్రన్ ఆఃప్ దాన్. நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரம் 34 வசனத்திலே எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் என்று தான் புத்திரரை பற்றி இடத்திலே நாம் வாசிக்கிறோம். இக்கட நியாயாதிபதிகள் மொதட்டு அத்தியாயம் 34 வாக்கியம் வந்து அமோரியிலு தானியிலனு பல்லப்பு தேசம்னக்கு திகனியக பர்வத்தம் மீதக்கே வாரி வெள்ளகொட்டினட்லுகா வாரி பலவந்தம் சேசிரி அని చదువుచున్నాము. தான் மீன்ஸ் ஜட்ஜ். தான் என்று சொல்லும் பொழுது நியாயாதிபதி என்று அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. தானம் செப்பினப்படும் அது நியாயாதிபதி என அர்த்தம். So why it is written, the Amorites did not allow the children of Dan to come down.
தான் புத்திரரை இந்த பள்ளத்தாக்குக்கு இறங்கி வரும்படியாக எமோரியரை அனுமதிக்கவில்லை என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? அம்மோரியிலோ தானியலனோ இக்க பள்ளப்பு தேசம் நாக்கு வச்சிட்டக்கு அனுமதிச்சலேது அனு எந்த கொருக்கு செப்பபடினும். This shows another spiritual truth. இது வேறொரு ஆவிக்குரிய சத்தியத்தை காட்டுகிறது. இது மரியக ஆத்மீய சத்தியமனு மனக்கு சூச்சின்சினதி. This spirit of Amorites, the spirit of pride will not allow us to judge ourselves, to examine ourselves, to find out our faults and repent. He will not allow us to judge ourselves. Inda dan emoriyudi aaviyanadu dan alladhu nam nyayadhipathi endru sollukkoodiya andha kaariyathai adhaavadhu nammai naame nyaayam theerthukollumbadiyaga nammai nidhanithu ariyumbadiyaga nammudaiya kutrangalai naam kandupidikkumbadiyaga adhu namakku idam kodukkaadhu. Iyaka amoriyila kaatma anaga garvam yaka aatma మనల్ని మనము న్యాయం తీర్చుకుంటకో లేక మనల్ని విమర్శ చేసుకున్నటకో మన యొక్క తప్పిదములను మనం గ్రహించి వాటిని ఒప్పుకోలు చేయటకో ఇట్టి కార్యములను చేయటకో ఆ యొక్క ఆత్మ మనల్ని విడిచిపెట్టదు. సో వెన్ స్పిరిట్ ఆఫ్ ప్రైడ్ అమోరైటిస్ ఇన్ us, we are not able to judge ourselves. We may be able to judge others and find their mistake, but we cannot find our own mistakes. இந்த எமோரியருடைய ஆவி நமக்குள்ளே காணப்படும் பொழுது நம்மை நாமே நியாயம் தீர்த்து நிதானித்து அறிய முடியாதவர்களாக இருப்போம். மற்றவர்களையும் நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போம், ஆனால் நம்மை நாமே நியாயம் தீர்த்து நிதானித்து அறிய முடியாதவர்களாக இருப்போம். அம்மோரியில ஆத்மனு பற்றி மன்னன் மனமும் தீர்ப்பு தீர்ச்சிக்கொள்ளலேமோ, மனம் விமர்ச சேசிக்கொள்ளலேமோ, கானி இத்தர்ல உள்ளட்டு தப்பிதம்லன் குச்சி மனம் தீர்ப்பு தீர்ச்சி வாரமாக மனம் கனபடுதுமோ. But we don't admit it and we don't see our mistake. மற்றெல்லோரும் நம்முடைய தவறுகளை காண்பார்கள், ஆனால் நம்மால் நம்முடைய தவறை காண முடியாது, நாம் அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டோம். இத்தரலந்தரும் கூட மனல உள்ளட்டு தப்பிதம்னு வார் சூடகலரு, மனமைతే మనక తప్పిదమను చూడలేమో, దానిని గుర్చి మనం ఒప్పుకోలు చేసి సమ్మతింపలేము. Even if somebody will come and tell our mistake, we won't agree. யாராகிலும் வந்து நம்முடைய குற்றங்களை பற்றி நம்மிடத்திலே சொன்னாலும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எவரையினா மன எத்தக்கு வச்சு மன யொக்க தப்பிதமுலனு கொரத்தலனு குறிச்சி மன எத்த செப்பினட்லயிதே தானின் குறிச்சி கூட மன சம்மதிம்பலேமு. Amorites did not let the children of Dan to come down from the mountain to the valley. தான் புத்திரர் பர்வதத்தை விட்டு பள்ளத்தாக்கு இறங்கி வரும்படியாக எமோரியர் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அம்மோரியிலு தானியிலு பர்வதம் நுண்டி கிருந்திக்கு பள்ளம் வச்சுட்டு வான் விடுச்சிப்பட்டலேது. சோ டு டிஸ்ட்ராய் திஸ் அமோரைட்ஸ் இஸ் வெரி வெரி ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஃபார் காட். ஆகவே இந்த எமோரியரை அடிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக, எல்லாவற்றை பார்க்கலும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அந்த சேத்தா இக்கம்மோரியிலனு நிர்மூலம் செய்யட்டா தேவனுக்கு அதிகமாக எந்தோ மிக்கிலி முக்கியமானட்டு காரியமாக இன்னது. சோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விக்டரிஸ் இன் அவர் லைஃப் இஸ் விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் அமோரைட்ஸ் or that proud spirit. ஆகவே நம்முடைய ஜீவிதிலே நாம் பெறக்கூடியதான வெற்றிகளிலே மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த பெருமை அல்லது எமோரியருடைய ஆவி ஜெயிப்பதே ஆகும். காவன மன ஜீவிதமந்து மனம் பொந்தினட்டு ஜெயமுல முற்றிலுமாக அழிக்க முடியாத கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மன யொக்க ஜீவிதம்லோ மனம் தேவனுக்கு மனம் சமர்ப்பிச்சுக்கொன்னப்பு அமோரியில ஆத்மனு பூர்த்திகா நிர்மூலம் செய்யட்டுக்கு பிரபு மனக்கு சகாயம் செய்யணும். Before I go to the next item, once again let me emphasize. நான் அடுத்த காரியத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாக திரும்பமாக இதை நான் வலியுறுத்தி சொல்லட்டும். அது இத்தர காரியம் எனக்கு வெள்ளிட்டக்கு முந்தகா இக்காரியம் மறைக்கசாரி நான் செப்பனிமோ. First of all, we must admit, Lord, I have the spirit of Amorite in me. முதலாவதாக கர்த்தாவே எமோரியருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மொதட்டுகா பிரபுவா நாளோ அமோரியில ஆத்ம உன்னதி என் செப்பி மன் ஒப்புக்கொண்டு வலினு. Although I desire to be humble and pray, something is not really allowing me to humble myself. என்னை நானே தாழ்த்தி ஜெபிக்க முடியாக எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு காரியம் என்னை தாழ்த்த முடியாக எனக்கு இடம் கொடுக்காமல் என்னை தடை செய்கிறது. என்னை தக்கிச்சுக்கொண்டு நீ பிரார்த்தனை செய்வல்லன் கோரினப்படி நீ ஏதோ ஒரு ஆத்மா நீ தக்கிச்சுக்கொண்டுட்டுகா செய்யுச்சுன்னதி. When people correct me or instruct me or teach me or rebuke me, I feel hurt because of pride. மற்றவர்கள் என்னை திருத்தும் பொழுது, என்னை சீர்திருத்தும் பொழுது, எனக்குள்ளே காணப்படுகிறதான குற்றங்களை பற்றி என்னை உணர்த்தும் பொழுது அது எனக்கு துக்கத்தை உண்டாக்குகிறது. ஏனென்றால் எனக்குள்ளே பெருமை காணப்படுகிறது. இத்தர்ல நான் சரிதிதினப்படு நாளோ உன்னட்டு தப்பிதம்லன் சூப்பி சிக்ஷ விதிச்சினப்படு தானின் பட்டி நாளோ சாலா துக்கம் கலுகுச்சுன்னதி. God stop the sun and the moon
to destroy the Amorites. எமோரியரை அழித்து போடும்படியாக தேவன் சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்கும்படியாக செய்தார். தேவடு அமோரியில நிர்மூலம் சேட்டக்கு சூரியடு சந்திரடு வார் ஆகாச மத்தியம் நான் நிலச்சினட்லுகா சேசனு. Another meaning, sun standing still means the sun of righteousness is standing to help us. சூரியன் தரித்து நிற்பது என்று சொல்லும் பொழுது வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால் அந்த நீதியின் சூரியன் நமக்கு உதவி செய்யும்படியாக தரித்து நிற்பதை காட்டுகிறது. சூரியடு நிலச்சியுன்னாடன் செப்பினப்படு நீதி சூரியடு மனக்கு சகாயம் செய்யட்டக்கு நிலோபடி உன்னாடு. In Malachi we read Jesus is called the Son of Righteousness. மல்கியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு நீதி சூரியன் என அழைக்கப்படுகிறார். மலாக்கியில மன் சதிவினப்படு இயேசு நீதி சூரியடை உன்னாடு. When we want to destroy out of our life the Amorite spirit, the proud spirit, the Son of Righteousness, the Lord Himself will stand and help us. ஆகவே நம்முடைய ஜீவிதிலே அந்த பெருமை ஆவியை எம்மோரியருடைய ஆவியை முறியடிக்கும்படியாக நாம் பிரயாசப்படும் பொழுது இயேசு தாமே நீதியின் சூரியனாக நின்று நமக்காக அவர் கிரியை செய்வார். மன ஜீவிதம் அந்த கமோரியில காத்மா இக்கர்வப்பு ஆத்மனு மன் நிர்மூலம் செய்யவல்லனே கோரிக்கை கலகி உண்டினப்படு இயேசே நீதி சூரியடுகா நிலோபடி மனக்கு சகாயம் செய்யுனு. மூன் ஸ்டாண்டிங் still what does that mean? சந்திரன் தரித்து நிற்பது என்றால் என்ன? சந்திரடு நிலச்சியுன்னாடனக்கு அர்த்தம் ஏமி? Moon shows the grace of God. சந்திரன் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. சந்திரடு அனகா தேவன் யொக்க கிருபை உன்னதி. Moon doesn't have its own light. சந்திரனுக்கு தன்னுடைய சொந்தமான வெளிச்சம் இல்லை. சந்திரனுக்கு தனந்தடு தானே பிரகாசிச்சினட்டுவంటి வெలుగు లేదు. It comes from the sun to the moon and it is reflecting the light of the sun, that's all. சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேல் பட்டு அந்த வெளிச்சத்தை தான் சந்திரன் பிரதிபலிக்கிறது. சூரியன் యొక్క వెలుగు చంద్రుని మీద పడుచున్నది చంద్రుడు ఆ యొక్క వెలుగును ప్రతిబింబ చేయుచున్నాడు. The sun of righteousness, his light grace is reflecting in our life, that is called grace. நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் நம்முடைய ஜீவிதத்தின் மூலமாக பிரதிபலிக்கிறது, அதுவே கிருபை என்று அழைக்கப்படுகிறது. நீதி சூரியன் యొక్క వెలుగు మన యొక్క జీవితం ద్వారా ప్రతిబింబించుచున్నది, అదే దేవుని కృప. So when we are willing to destroy out of our life our amorite spirit, proud spirit, even the grace of God will be staying for us. ஆகவே நம்முடைய ஜீவிதத்திலே எமோரியருடைய ஆவி அல்லது பெருமையின் ஆவி நாம் அழித்து போடும்படியாக விருப்பமுள்ளவர்களாக பிரயாசப்படும் பொழுது தேவடைய கிருபை நமக்காக தரித்து நிற்கும். அலாகே மன ஜீவிதம் அந்த அமோரியில ஆத்மா கர்வபாத்மனு நிர்மூலம் சேட்டக்கு மன பிரயாசப்படினப்படு தேவன் யொக்க கிருபா அலாகனே மன கொருக்கு நிலச்சியுண்டுனு. ஓ பிலவட் ஒன்ஸ், திஸ் அமோரைட் ஸ்பிரிட், ஹவு லாங் இட் ஹட் பீன் டிஸ்ட்ராயிங் யுவர் லைஃப் அண்ட் மை லைஃப். இந்த எமோரியருடைய ஆவி எத்தனையோ காலமாக உங்கள் ஜீவியத்தையும் என்னுடைய ஜீவியத்தையும் அடித்துக் கொண்டே வந்தது. அம்மோரியில காத்மா என்னோ என்னோ தினமுலுகா நீ ஜீவிதமுனு நான் ஜீவிதமுனு பாடு செய்யுச்சுனது. Only in the history we find one day only the sun and the moon stopped for the sake of Joshua. யோசுவாவின் நிமித்தமாக இந்த முழு சரித்திரத்திலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட நாள் மாத்திரமே சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றதாக நாம் பார்க்கிறோம். சரித்திரத்திலே கூட யெகோஷுவா கொருக்கு ஒகே ஒக தினம் மாத்திரமே சூரியடு சந்திரடு நிலச்சி உன்னாரு. பட் டுடே ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் ஃபார் யூ அண்ட் மீ த சன் அண்ட் த மூன் வாண்ட் டு ஸ்டாப். ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே சொல்லும் பொழுது இன்றைக்கு உங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கும்படியாக விருப்பமுள்ளதாக இருக்கிறது. அயிட்டே ஆத்மீய ரீதியா செப்பினப்படு ஈ தினமனா நீ கொருக்குனு நா கொருக்குனு சூரியடு சந்திரடு நிலோபடவல்லனு கோருச்சுனாரு. திஸ் அமோரைட் ஸ்பிரிட் இஸ் நாட் அலவிங் அஸ் டு கம் டவுன் ஃப்ரம் த மவுண்டன் ஆஃப் பிரைட் இன்டு த வேலி ஆஃப் ஹியூமிலிட்டி. இந்த எமோரியருடைய ஆவி பெருமைங்கிறதான பர்வதத்தை விட்டு தாழ்மைங்கிறதான பள்ளத்தாக்குக்கு இறங்கி வரும்படியாக நம்மை அனுமதிப்பதில்லை. அமோரியில் ஆத்மானது மன்னனு பர்வதம் அன்னட்டு கர்வபாத்மன் விடுச்சுப்பெட்டி லோய அன்னட்டு தகிப்பு கல ஸ்திக்கு வச்சுட்டக்கு மன விடுச்சுப்பட்டுட லேது. நாம் நம்முடைய கண்களை மன கண்ணுலன்னு மனம் மூசேதமு. லைக் ஜோஷுவா கமாண்டட், லெட் த சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ஸ்டாண்ட் ஸ்டில், லெட் த கிரேஸ் ஆஃப் காட் ஆல்சோ ஸ்டே தேர் டு ஹெல்ப் அஸ் டு destroy the Amorites. யோசுவாவின் நாட்களிலே கர்த்தர் செய்தது போல நம்முடைய ஜீவிதத்திலே எமோரியரை அந்த பெருமையை நாவி அழித்துப்படும்படியாக நீதியின் சூரியனும் தேவனுடைய கிருபையும் நமக்காக தரித்து நிற்பதாக. யெகோஷுவா யொக்க தினமுள்ள ஆஜ்ஞாபிக்கப்படினட்லுகா
మన యొక్క జీవితమందు కూడా జరుగునట్లు ఆ యొక్క నీతి సూర్యుడు దేవుని యొక్క కృప అలాగున మన కొరకు నిలిచి ఉండనిమ్ము. ఓ ది లార్డ్ వాంట్స్ టు గివ్ us ది గ్రేటెస్ట్ విక్టరీ. దేవుడు నమకు మిగ పెరిదాన జయతి కట్లీడు ముడియాగ విరుంబుగరార్. దేవుడు మనకు మహా గొప్ప జయమును అనుగ్రహింపగోరుచున్నాడు. అమరైట్ హస్ నో పవర్ టు టచ్ us. ఇనిమేల్ ఎమోరియరుకు నమై తొడుముడియాగ అధికారం ఇల్లై. ఇక మీదట అమోరియలకు మనం ముట్టుటకు అధికారం లేదు. లెట్ us take the sword of the spirit and kill this spirit of Amorite. ఆవిని పట్టేతి నా మెడుతుకొండి ఎమోరియడి ఆవిని నా మెట్టి పొడువుమాక. ఆత్మ కడ్గమును చేత పట్టుకొని అమోరియలకు ఆత్మను హతం చేయదము. Oh, a great victory is there for us today now. ఇప్పుడు ఇంజే నమకు ఒక పెరిదాన జయం కాత్తుకొండిరుకు. అవును ఈ దినమే ఇప్పుడే మన కొరకు మహా గొప్ప జయము ఉంచబడి ఉన్నది. We will be victorious over the Amorites. నా మెమోరియర్ మేల్ జయం కొల్వో. అమోరియల్ మీద విజయవంతులుగా ఉండదము. బ్రింగింగ్ ఇన్ టు క్యాప్టివిటీ ఎవ్రీ థాట్ టు ది ఒబీడియన్స్ ఆఫ్ క్రైస్ట్. ఎల్లా విధమైన సింధియం క్రీస్తువుకు నాం కీడ్పడుతు ముడియాక. ప్రతి ఆలోచన కూడా క్రీస్తునకు లోబడినట్లుగా చెరపట్టేదము. లెట్స్ లీవ్ ద మౌంటైన్ ఆఫ్ ప్రైడ్ అండ్ కమ్ డౌన్ టు ద వాలీ ఆఫ్ హ్యూమిలిటీ. పెరుమేంగ్రదాన పర్వతతి విట్టు నాం తాళ్మేంగ్రదాన పళ్ళతాకు ఇరంగి వరువుమాక. పర్వము అన్నటువంటి పర్వతమును వదిలి తగ్గింపు అన్నటువంటి లోయకు మనం వచ్చేదము. నో అమోరైట్ కెన్ స్టాప్ us. ఎంత అమోరీరు నమ్మై నిరుత ముడియాదు. ఏ అమోరీడు మన నిలపలేడు. Shall we dedicate ourselves and pray? నమ్మై నామే ఒప్పుకొడుతు నాం చోమను. మనను మనమే సమర్పించుకొని ప్రార్థించదుము. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாக. இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாக. இந்த நிரமே தாழ்த்துவோ அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. மண்ணுக்கு நல் நிருபமாகுவோ. மன்னோர்க்கு நல் நிருபமாகுவோ. இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாகு. இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாகு. இந்த நிறமே தாழ்த்துவோ அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. மன்னோக்கு நல் நிருபமாகுவோ. மன்னோக்கு நல் நிருபமாகுவோ. இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாகு. இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாகு. இந்த நிறமே தாழ்த்துவோ அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. அன்பின் ஆழத்திலே அனுதினம் செல்லுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. மண்ணோக்கு நல் நிருபமாகுவோ. Hallelujah. 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 Ora
Praise he. Hallelujah. Let us make a covenant before God. நம்முடைய தேவனோடு நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோமாக. மன தேவனுக்கு ஒரு நிபந்தனை செய்தோம். Lord, I will not allow any more the Amorite spirit to keep me on the top of the mountain. கர்த்தாவே, நான் மலையின் மேல் தொடர்ந்து இருக்கும்படியாக அந்த எமோரியுடைய ஆவிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பிரபுவா, பர்வதம் மீதே நான் உண்டுநட்டுகா அமோரியிலே காத்மக்கு இக்கா நான் சோட்டிவனு. I want to remain always in the valley of springs. நான் எப்பொழுதுமே நீரூற்றுகள் காணப்படுகிறதான பள்ளத்தாக்கிலேயே இருக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். நான் எல்லப்படு கூட நீட்டி புக்கலகல லோயலோ உண்டகோருச்சு நானு. The valley filled with corn. Corn and wheat and தானியமும் கோதுமும் நிறைந்ததான அந்த பள்ளத்தாக்கில் இருக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். தானியமோ கோதுமல்கள லோயலோ உண்டகோருச்சு நானு. The valley is full of springs. அந்த பள்ளத்தாக்கு நீரூற்றுகளால் நிறைந்திருக்கிறது. ஆயக லோயா நீட்டி புக்கல கலதை உள்ளது. Come down to the valley. அந்த பள்ளத்தாக்குக்கு இறங்கி வாருங்கள். லோயலோனுக்கு திகதமோ. Come down to the valley. பள்ளத்தாக்குக்கு இறங்கி வாருங்கள். லோயலோனுக்கு திகதமோ. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Praise the Lord. Amen.
Hallelujah. 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 Amen, amen. Amen, 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 amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. 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 You don't take it on the rush, the rush, the rush, the rush, the rush, the rush. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. When we look back, beloved ones, how many times the spirit of pride almost destroyed us. நாம் பின்னிட்டு பார்க்கும்பொழுது அருமையானவர்களே, எத்தனையோ முறை நமக்குள்ளே காணப்பட்டதான பெருமை நாவி ஏறக்குறைய நம்மை அழித்து போடக்கூடியதாக இருந்தது. பிரியராமன் வெனக்கு திரும்பி சூச்சினப்படு இக்க கர்வம் யொக்க ஆத்மா தாதாப்பு மனைக்க ஜீவிதமுனு பூர்த்திகா நாசனம் சேசி உன்னதி. இன்க்ளூடிங் லூசிஃபர், ஹவு மெனி ஏஞ்சல்ஸ் அண்ட் செயின்ஸ் தே டிஸ்ட்ராய்ட் தம்செல்ஸ் அண்ட் கோன் டு ஹெல் பிகாஸ் ஆஃப் திஸ் லூசிபர் உட்பட எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட இந்த ஆவிய நிமித்தமாக அவர்கள் பாதாளத்துக்கு இறங்கி சென்றார்கள். லூசிபர் இங்கனு அநேக பரிசுத்த தூதலு கூட ஈ யொக்க கர்வப்பு ஆத்மனு பட்டி பாதாளம்லோனிக்கு படத்ரோயபடிரி. The Lord may help us to come down and always to be found in the valley of humility. Let's praise God. நாம் எப்பொழுதும் இறங்கி வந்து அந்த தாழ்மை என்கிறதான பள்ளத்தாக்கில் எப்பொழுதுமே காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஸ்தோத்திரம் எல்லப்படு கூட மனம் கிருந்தக்கு திகவச்சி தக்கிம்பு அன்னட்டு லோயலோ மனம் கனபடட்டக்கு பிரபு மனக்கு சகாயம் செய்யனட்டுகா ஸ்தோத்திரிச்சதுமு. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Yeah, Mano. எங்கள் நல்ல இயேசுவின் இந்த நல்ல வேலைக்காக மற்றிருக்கிற சுவாமி இந்த காலவெளி நீரங்கடமாத்தை கடந்து வந்து எங்களுக்கு அந்த தேவி ஆலோசனைகளுக்காக சோத்திரம் கிருபுள்ள வசனத்துக்கு எங்களை பிடிக்கிற சுவாமி அன்படி ஜீவிக்க எங்களுக்கு எல்லாரும் கேரளமான கிருபை தர முடியாமல் திருவண்டி குளரும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் நாங்கள் அறிந்திருக்கிற அப்படின்னாலும் சூத்திரம் ஆண்டவரே விசுவாசம் உண்மையை வெளிப்படுத்த நாங்கள் அறிந்திருக்கிற சுவாமி அன்படினால் எங்களை தந்திருக்கிறோம் சத்தியத்திலும் எல்லா பக்கத்தில் நாங்கள் உண்மையா காணப்பட கிருபை தர முடியாமல் திருவண்டி குளரும் விசுவாசம் நம்பிக்கை காட்ட நாங்கள் அறிந்திருக்கிற சுவாமி நாங்கள் முடமே நம்பிக்கை வைக்கும் போது நாங்கள் வேண்டிக் கொண்டு எல்லா காரியத்தையும் பெற்றுக் கொள்வோம் என்று அறிந்திருக்கிற அப்படின்னாலும் சூத்திரம் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நாங்களை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ள முடியும் நாங்கள் அறிந்திருக்கிற அப்படின்னால சூத்திரம் ஆண்டவரே அமோரியராயகத்தை அந்த பெருமின் உச்சகட்டத்தை அழிக்க முடியாது எங்களுக்கு ஆயுச நாட்களை கூட்டி கொடுக்கிற அப்படின்னால சூத்திரம் ஆண்டு அதுக்காக நீஜன் சூரியா நீர் நம்முடைய கிருபை தந்து எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் அறிந்திருக்கிற அப்படின்னால சூத்திரம் முற்றிலுமா எங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் முற்றிலுமா எங்களுடைய பெருமை நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு உம்முடைய தாழ்மை தரித்து கொண்டு உம்ம போல மாற்றப்பட்டு நீர் வரும்போது சந்திக்க எங்களை யாவரையும் தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all, now and until the Lord returns in glory. That's the last.